வணக்கம். இது நம்ம பார்க்க போகிறது ஃபைலம் ஆர்த்ரோபோடா. ஆர்த்ரோ கிரேக்க வேர்ட்ஸில் ஆர்த்ரோனா ஜாயிண்டட், ஜாயிண்ட்னா இந்த மூட்டுக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க ஜாயிண்டாக இருக்கும், ஜாயிண்டட் அப்படிங்கிற மீனிங். ஃபோர்ஸ்னா ஃபீட், ஃபீட்னா பாதம் இல்லை கால்கள். இப்போ கால்கள் வந்து ஜாயிண்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆர்த்ரோபோடா. இட் இஸ் எ லார்ஜஸ்ட் ஃபைலம். இருக்கிற லார்ஜஸ்ட் ஃபைலம் எது கேட்டோம்னா ஆர்த்ரோபோடா. அனிமல் கிங்டத்துலேயே லார்ஜஸ்ட் ஃபைலம் ஆர்த்ரோபோடா. அதே சமயத்தில் அனிமல் கிங்டத்துலேயே லார்ஜஸ்ட் கிளாஸ் வந்து கிளாஸ் இன்செக்டா. கிளாஸ் இன்செக்டாவில் கிட்டத்தட்ட 2 to 10 million ஆஃப் ஸ்பீசிஸ் இருக்குது. இப்போ அந்த ஆர்த்ரோபோடா சிமெட்ரி பார்த்தோம்னா பைலேட்ரல் சிமெட்ரிக்கலாக இருக்கும். இந்த அனிமல்ஸை 2 identical ஆப்ஸாக பிரிக்க முடியும். அப்போது இந்த பைலேட்ரல் சிமெட்ரிக்கல் இருக்குது. பாடியில் செக்மெண்ட் இருக்கும், ஒவ்வொரு செக்மெண்ட்டும் அன்இக்குவல் சைஸாக இருக்கும். இந்த ஜெர்மல் லேயர் வந்து ட்ரிப்ளோபிளாஸ்டிக், அது எண்டோடம் எக்டோடம் மியூசோடம் அந்த 3 layer இருக்கும். அப்போ இது ட்ரிப்ளோபிளாஸ்டிக். இந்த அனிமல்ஸில் சைசோசிலோமீட்டர் இருக்கும். சைசோசிலோமீட்டர்னா சிலோமிகாட்ரி வந்து மியூசோடர்மல் பவுச்சிலேருந்து ஸ்பிளிட் டைப் ஃபார்ம் இருக்கும். அதாவது எண்டோடம் எக்டோடம் மியூசோடம் இருக்கும். அந்த மியூசோடம்லேருந்து ஆர்ஜின் ஆச்சுன்னா அந்த கேவிட்டிக்கு பேர் சிலோமிக் கேவிட்டி. இல்லை ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்கும். அது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம்னு தனித்தனியாக ஆர்கன் சிஸ்டம் இருக்குது. ஸோ ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்குது. இந்த அனிமல்ஸில் ஜாயிண்டட் அப்பண்டேஜஸ் இருக்குது. அப்பண்டேஜஸ்னால் கால்கள், கால்கள் வந்து கணுக்கால்கள் அப்படி சொல்லுவாங்க. ஒவ்வொன்றும் ஜாயிண்டாக இருக்கும். இப்போ அந்த கால்கள் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்டோம்னா லோக்கோ மோஷனுக்கு, இடப்பயிற்சிக்கு யூஸ் ஆகுது, ஃபுட்டை ஃபீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, சென்சரி ஃபங்க்ஷன் அதாவது சென்சரி இம்பல்ஸை கேரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ இன்செக்டோட பாடி, ஆர்த்ரோபோடா பாடி பார்த்துச்சிங்க ரொம்ப கெட்டியாக இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டோம்னா அந்த பாடி சுற்றி ஒரு கவரிங் இருக்குது. அந்த கவரிங் பேர் எக்ஸோஸ்கெல்டன் அப்படி சொல்லுவாங்க. அந்த எக்ஸோஸ்கெல்டன் இஸ் மேடப் ஆஃப் கைட்டின். கைட்டின் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட டெத் செல். இப்போ நம்ம கையில் நெகத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு டெத் செல். இந்த செல்ஸ் வந்து அது மேலே ஃபார்ம் ஆகிறதுனால அதோட எக்ஸோஸ்கெல்டன் வந்து ரொம்ப ரொம்ப கெட்டியாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்செக்டை கில் பண்ண நினச்சோம்னா அதை வந்து நம்ம கில் பண்ண முடியாது. அதுக்கு காரணம் என்ன கேட்டால் அந்த எக்ஸோஸ்கெல்டன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸோஸ்கெல்டன் வந்து வாட்டர் லாஸ் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுது. இன்னொன்று, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் அந்த இன்செக்ட் வந்து தோலை உரிக்கும். அந்த தோலை உரிக்கூடிய ப்ராசஸுக்கு பேர் மோல்டிங் ஆர் எக்டைசிஸ். அப்போ மோல்டிங் அந்த எக்டைசிஸ் நடந்தால் மட்டும்தான் அந்த அனிமல்ஸ் வளரும். இப்போ மோல்டிங் எக்டைசிஸ்னால் தோலை உரிக்கிறது. இன்னொன்று, அனிமலோட பாடியில் 3 major parts இருக்குது. ஒன்று ஹெட்டு, இன்னொன்று தொராக்ஸு, இன்னொன்று அப்டோமன். ஹெட்டுங்கிறது தலைப்பகுதி, தொராக்ஸ் அப்படிங்கிறது மார்பு பகுதி, அப்டோமன் அப்படிங்கிறது வயிற்று பகுதி. ஆர்த்ரோபோடாவில் பாடி கேவிட்டி இருக்குது. அந்த பாடி கேவிட்டிக்கு பேர் ஹீமோசீல் அப்படி சொல்லுவாங்க. இப்போ நம்ம பாடியில் பார்த்துச்சிங்க ஒவ்வொரு செக்மெண்ட்டும் ஒரு கேவிட்டி இருக்கும். அந்த கேவிட்டியில் பிளட்டு ஃபில் ஆகி ஆஸ்டியா வழியாக அடுத்த கேவிட்டிக்கு போகும். அப்போ அந்த கேவிட்டிக்கு பேர் ஹீமோசீல், இன்னொரு பேர் பாடி கேவிட்டி. இதில் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் பார்க்கும்போது கில்ஸ் இருக்குது, புக்கில்ஸ் இருக்குது, புக் லங்ஸ் இருக்குது, அண்ட் ட்ரக்கியா இருக்குது. கில்ஸ் நமக்கு தெரியும், புக்கில்ஸ் புக் லங்ஸ் அப்படிங்கிறது இன்செக்டில் கூடிய ரெஸ்பிரேட்டரி ஆர்கன். ட்ரக்கியா அப்படிங்கிறது மைன்யூட் டியூபுல்ஸ். இந்த இன்செக்டோட பாடி ஃபுல்லாக நிறைய மைன்யூட் டியூபுல்ஸ் இருக்கும். அந்த மைன்யூட் டியூபுல்ஸுக்கு பேர் ட்ரக்கியா. அப்போ அந்த ட்ரக்கியா வழி தான் இன்செக்ட் வந்து ரெஸ்பிரேஷன் பண்ணும். இன்னொன்று, இதில் ஓப்பன் சர்க்குலேஷன் இருக்குது. ஓப்பன் சர்க்குலேஷன்னா வித்தவுட் பிளட் வெசல்ஸ். இதில் எந்த ஒரு ஆட்ரிஸ், வெயின்ஸ் அண்ட் கேப்லரிஸ் இருக்காது. இப்போ அதுக்கு பேர் ஓப்பன் சர்க்குலேஷன். இதில் நிறைய சென்சரி ஆர்கன்ஸ் இருக்குது. அந்த சென்சரி ஆர்கன் வந்து ஆண்டனா, கொம்புமாக இருக்கும், காம்பவுண்ட் ஐ ஆர் சிம்பிள் ஐ. காம்பவுண்ட் ஐ அப்படிங்கும்போது நிறைய கம்பார்ட்மெண்ட் இருக்கும். நிறைய கம்பார்ட்மெண்ட் இருக்கனால இமேஜ் வந்து அக்யூரட்டாக பார்க்கறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. சில ஆர்த்ரோபோடால சிம்பிள் ஐ தான் இருக்கும். இன்னொன்று, இந்த அனிமல்ஸில் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது. அந்த செல்லுக்கு பேர் ஸ்டாட்டோசைட் அப்படின்னு சொல்கிறோம். இது ஆர்னா பேலன்ஸ் அப்படி சொல்கிறாங்க. ஈக்லிப்ரியம், நிலைப்புத்தன்மை. அப்போ பேலன்ஸ் பண்ணுறக்கும் நிலையாக நிற்கிறக்கும் இந்த ஆர்கன் ஹெல்ப் பண்ணுது. எக்ஸ்கிரீஷன், அதாவது கழிவு நீக்கம் அப்படிங்கிறது, அதுக்கு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஆர்கன் இருக்குது. என்னென்னு கேட்டோம்னா மல்டிஜன் டியூபுல்ஸ் இருக்குது, க்ரீன் கிளாண்ட் இருக்குது, அண்டு காக்சல் கிளாண்ட் இருக்குது.
மல்பீஜியன் டியூபியூல் அப்படிங்கிறது ஒரு மைன்யூட் டியூபியூல், இது வந்து நெஃப்ரான் மாதிரி இருக்கும், இதை வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணுவோம். க்ரீன் கிளாண்ட் காக்சல் கிளாண்ட் வந்து ஒரு காக்சல் ரீஜன், போஸ்டியர் ரீஜன் இருக்கும், அதுக்கு பேர் காக்சல் கிளாண்ட் அப்படி சொல்லுவோம். இன்னும் மேக்சிமம் ஆர்த்ரோபோட டயேசியஸ், டயேசியஸ்னா மேல் ஆர்கனிசமும் ஃபீமேல் ஆர்கனிசமும் தனித்தனியாக இருக்கும், அதுக்கு பேர் டயேசியஸ். இது ஓவி பேரஸ், ஓவி பேரஸ்னால் எக்லியே பொண்ணும். இதில் ஃபெர்டிலைசேஷன் வந்து இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷனாக இருக்குது, அதாவது ஒரு மேல் ஆர்கனிசம் ஸ்பெர்மை வந்து ஃபீமேல் ஆர்கனிசத்தில் எஜெக்ட் பண்ணிடுவோம். இப்போ பாடிக்குள்ளே ஸ்பெர்மும் ஓவும் ஃபியூஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். அப்போ இன்செக்டில் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் தான் இருக்குது. இதில் டெவலப்மெண்ட் வந்து டைரெக்டாகவும் இருக்கலாம் அல்லது இன்டைரக்டாக இருக்கலாம். டைரக்ட்னா எங்கோன்ஸ் பார்க்குறதுக்கு அடல்ட்டு மாதிரியே இருக்கும், இன்டைரக்ட்னா எங்கோன்ஸ் வந்து மெட்டமார்ஃபாசிஸ்க்கு அப்புறம் தான் அடல்ட் மாதிரி இருக்கும். அப்போ அதில் வந்து டைரக்ட் டெவலப்மெண்ட் இருக்குது, இன்டைரக்ட் டெவலப்மெண்ட்டும் இருக்குது. லார்வல் ஸ்டேஜ் இருக்குது, லார்வல் ஸ்டேஜ் என்னாகும், மெட்டமார்ஃபாசிஸ் மூலமாக தான் அடல்ட்டாக மாறும். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆர்த்ரோபோடா, ஃபர்ஸ்ட் மிஸ் லிம்லெஸ். லிம்லெஸ்னா கிங் க்ராப், இது லிவிங் ஃபாசில். லிவிங் ஃபாசில்னா உலகம் தோன்றதுலேருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு மாற்றம் அடையாமல் அந்த அனிமல்ஸ் லிவ்வாக இருக்குது, அந்த மாதிரி இருந்ததுக்கு பேர் லிவிங் ஃபாசில். பிக்சர் பாருங்கள், இதே கிங் க்ராப், இட் இஸ் எ லிவிங் ஃபாசில். நெக்ஸ்ட்டு பிளாமினஸ், பிளாமினஸ்னா ஸ்கார்பியன். பிக்சர் பாருங்கள், இதான் பிளாமினஸ் ஸ்கார்பியன். நெக்ஸ்ட்டு யுபாகரஸ், யுபாகரஸ்னா ஹெர்மிட் க்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. பிக்சர் பாருங்கள், இதுதான் ஹெர்மிட் க்ராப். நெக்ஸ்ட் ஏபிஸ், ஏபிஸ்னா ஹனிபி. பிக்சர் பாருங்கள், இதுதான் ஹனிபி. நெக்ஸ்ட்டு மஸ்காஸ் டொமஸ்டிகா, மஸ்கானா ஹவுஸ் ஃப்ளை. பிக்சர் பாருங்கள், இதுதான் மஸ்கா டொமஸ்டிகா. நெக்ஸ்ட்டு வெக்டார்ஸ், வெக்டார்ஸ்னா டிசீஸ் காஸ் பண்ண பேத்தோஜனை ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்மிஷன் பண்ணும், அதுக்கு பேர் தான் வெக்டார்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், மலேரியா காஸ் பண்ணக்கூடிய மஸ்கிட்டோ அந்த பேராசைட்டை, பிளாஸ்மோடியம் பேராசைட்டை ஒரு மனுஷன்லேருந்து இன்னொரு மனுஷனுக்கு டிரான்ஸ்மிஷன் பண்ணுது, அப்போ அதுக்கு பேர் வெக்டார் சொல்லுவாங்க. ஸோ வெக்டாருக்கு எக்ஸாம்பிள் வந்து அனோப்ளஸ் மஸ்கிட்டோ, க்யூலோஸ் மஸ்கிட்டோ, எய்டஸ் மஸ்கிட்டோஸ். நெக்ஸ்ட்டு பிக்சர் பாருங்கள், இது அனோப்ளஸ் மஸ்கிட்டோ, இதை க்யூலோஸ் மஸ்கிட்டோ, இதை எய்டிஸ் மஸ்கிட்டோ. நெக்ஸ்ட்டு எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் இன்செக்ட், சில இன்செக்ட் நம்ம வளர்க்கும் போது கண்டிப்பாக நமக்கு லாபம் கிடைக்கும், அதை எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ட் இன்செக்ட்னு சொல்கிறோம். ஏபிஸ், ஏபிஸ்னா ஹனிபி. பிக்சர் பாருங்கள், இதான் ஹனிபி. பாம்பாக்ஸ் மொரி அப்படின்னா சில்க் ஓம். பிக்சர் பாருங்கள், இதான் சில்க் ஓம். லாக்ஸிஃபர், அது லேக் இன்செக்டு. பிக்சர் பாருங்கள், இதான் லேக் இன்செக்டு. இன்னொன்று நெக்ஸ்ட்டு கிரிகரியஸ் பெஸ்ட்டு. பெஸ்ட்னா சில பூச்சிகள் நமக்கு மிகப்பெரிய பாதிப்பு உண்டாக்கும், நம்முடைய உணவு தானியில் சாப்பிட்றோம், அதுக்கு பேர் பெஸ்ட் அப்படிம்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், லோக்கஸ்டா. பிக்சர் பாருங்கள், இதை லோக்கஸ்டா, லோக்கஸ்ட். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.